செங்கல்பட்டுல நடந்த ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சிக்கு வந்தப்ப கால் தடுமாறி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கீழே விழுந்ததால பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவோட முதல் ஹைபிரிட் ராக்கெட் மாமல்லபுரத்தை அடுத்த பட்டிப்பொழுத்துல ஏவப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட் 3500 அரசு பள்ளி மாணவர்கள் இணைந்து தயாரித்த 150 சேட்டலைட்டுகளை சுமந்தபடி ஏவப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏவுதல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த நிலையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழிசை சவுந்தரராஜன் ரெட் கார்பெட்ல நடந்து வந்தப்ப கால் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. உடனே அவரை பாதுகாப்பு அதிகாரிகள் தூக்கி விட்டு இருக்காங்க. இதனால அந்த இடத்துல சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி கடந்த 2011 ஆண்டு தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து நெல்லை செல்வதற்காக தமிழிசை காரில் ஏற முயன்றாங்க. அப்ப அவங்க தடுக்கி விழுந்தாங்க. உடனே எழுந்து அவங்க கார்ல புறப்பட்டு சென்றாங்க. இந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிய நிலையில நான் விழுந்து விழுந்து வேலை செய்தா யாரும் கவனிக்கல, விழுந்ததுனால இப்ப பெரிய செய்தியா மாறிடுச்சுன்னு தமிழிசை கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் பல நிகழ்ச்சிகள், எனக்கு நேரம் இல்லை நினைக்காதீங்க, எத்தனை நிகழ்ச்சிகள், குறிப்பாக குழந்தைகள் ராக்கெட் லான்ச்சுக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள அழைத்தாலும் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற மார்டின் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் நான் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொண்டேன். அதே மாதிரி இந்த ஃபெம்டோ சேட்டலைட் மிஷன் இனிஷியல் ஆக்சிடென்ட், இதை நாம எல்லாம் முயற்சி திருவினையாக்கும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் நிறைய அப்துல் கலாம் அவர்களின் புத்தகங்களை படித்திருக்கிறேன். இன்று கூட நமக்கு ஒரு பலத்தை தருகிறது என்றால் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களின் புத்தகம். அவர் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். ஓட்டு போடுங்கன்னு சொல்றார், முழுமையாக சென்று ஓட்டு போடுங்கன்னு சொல்றார்,